பக்தி சுவை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தென்றலின் அன்பான காலை வணக்கம். மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. திருமாலின் தச அவதாரங்கள் பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த வகையில் திருமாலின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரத்தை பற்றி இப்பதிவில் காணலாம், வாருங்கள். இந்த பரசுராம அவதாரத்தில் திருமால் கையில் கோடாரியுடன் காட்சியளிக்கின்றார். துரோணர், பீஷ்மர், கர்ணர் போன்ற மகாபாரதத்தில் உள்ள முக்கியமானவர்களின் குருவாக போற்றப்படுகிறார். இவர் ஜமதகனி மற்றும் ரேணுகாதேவியின் நான்கு புதல்வர்களுள் ஒருவர். தந்தை சொல்லை தட்டாது செய்பவர். தந்தை இட்ட ஆணை கிணங்க தாயையும் சகோதரர்களையும் கொன்று மீண்டும் அவர்களை தந்தையின் மூலமே உயிர்ப்பித்தவர். தனது தந்தையை கொன்ற காத்தவிரியாசுரன் அரசனின் மகனை கொன்று குவித்ததோடு 21 தலைமுறை சந்ததியர்களையும் கொன்று குவித்தார். இவர் சிவனிடமிருந்து பெற்ற பரசு எனப்படும் கோடாரியை கையில் ஏந்தி அருள் பாலிக்கிறார். சரி, மார்கழி மாத 18 நாளான இன்று திருப்பாவையின் 18 பாடலையும் அதற்கான விளக்கங்களையும் காணலாம், வாருங்கள். உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருளானது என்னவென்றால், அதாவது மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நம்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒளி நாலாபுறத்திலிருந்தும் கேட்கிறது. குறுக்கத்தின் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் என்று நம் நாச்சியார் அவர்கள் கண்ணனின் மனைவியை துயிலெழுப்புகிறார். அது சரி, நம் நாச்சியார் அவர்கள் ஏன் கண்ணன் மனைவியை எழுப்ப வேண்டும்? கண்ணனையே நேரடியாக எழுப்பியிருக்கலாம் அல்லவா? அதற்கு ஒரு காரணமும் உண்டு. நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடமும் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால்தான் கண்ணனின் மனைவியை நம்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் நம் ஆண்டாள் நாச்சியாரும் அந்த பாவை நோம்பிருக்கும் கன்னியர்களும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தென்றல். நன்றி, வணக்கம்.